எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து சுரேந்தர். நான் வந்து பட்டுக்கோட்டை பிரான்ச்சில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சிம்மா. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, பேச்சுலர் லைஃப்பில் என்ஜாய் பண்ணதுக்கான ஒரு பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவாக்கு. கோவா எல்லாருக்குமே ஒரு சில ட்ரீம்ஸ் இருக்கும், கோவாக்கெலாம் போகணும், என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க, அது நிறைய பேருக்கு கேன்சல் தான் ஆகும் அதிகபட்சமாக. ஏன்னா கோவாங்கிறது அதிகபட்சமான பட்ஜெட் செலவாகும், செலவாதுக்கான ஒரு பிளேஸு. ஆனால் அது ரொம்பவே லோ பட்ஜெட்டில் அழைச்சிட்டு போயிருந்தாங்க எல்லாத்தையுமே. போனதுலேருந்து எண்டிங் வரைக்கும் செம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் தான் அதிகமாக எடுத்தோம். ஒரு ஒரு பிளேஸை கூட மிஸ் பண்ணாமல் நிறைய ஃபோட்டோவாக எடுத்துகிட்ருந்தோம். நான் திவாகர் சாராக இருக்கலாம், மணி சாராக இருக்கலாம், பூபாய் சாராக இருக்கலாம், நிறைய ஃபோட்டோஸ் அதிகமாக எடுத்தோம். ஒரு பிளேஸை விடலை. ஸ்டார்டிங்கில் மெட்ரோவாக இருக்கலாம், ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இருக்கலாம், ஏர்போர்ட்லேருந்து கோவா போனதுக்கப்புறமா இருக்கலாம். அன்றைக்கி நைட்டு டேட்டோ வேறு குத்ததுக்கு போயிருந்தோம், கையில் டேட்டோ குத்தி அது வேறு பெயின், செம பெயின் இருந்துச்சு. அது பெயின் தெரியக்கூடாதுங்கிறக்காகவே நாங்கள் டிஜே போய் டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்தோம் நைட்டு ஒரு 2 hours 3 hoursக்கெலாம். 3 o'clock அப்புறம் தான் ரூம்கே வந்தோம். ஏன்னா சரசர் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, கோவா போகிறதுக்கு முன்னாடியே நைட்டு யாரும் தூங்கவே கூடாதுன்னு சொல்லி அனுப்புனாங்க. போகும்போதே நைட்டு யாருமே தூங்கவே இல்லை, பகலில் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தூங்கினது தான் எல்லாருமே. அதுக்கப்புறமா போட்டிங் போயிருந்தோம் நிறையவே. போட்டிங்க்கு அப்புறம் ஒரு நாள் சர்ச்சு வேறு போயிருந்தோம். சர்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, யாருமே உள்ளே போகவே இல்லை. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா சர்ச்சு போகணும்னு சொல்லிட்டு இறங்கி எல்லோரும் போயிட்டு சர்ச்சுக்கு உள்ளே யாருமே போகலை. ஏன் அப்படின்னா ஒரு சில மிஸ்டேக், ட்ரெஸ் கோடு ஒழுங்காக இருக்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ரெஸ் கோடுனால யாருமே உள்ளே போகலை. எல்லாருமே வெளியேருந்து ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு ரிட்டன் நம்ம வந்தாச்சு. அதுக்கப்புறமா நைட்டு ஒரு டிஜே போயிருந்தோம், பெரிய போட்டில் ஒரு பார்ட்டி. ஒரு 3/4 மணி நேரம் தான் சொல்லியிருந்தாங்க அழைச்சிட்டு போகும்போது. ஆனால் அது 2 hours ட்ராவல் இருந்துச்சு, ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு டைம் அப்படின்னா அந்த போட்டில் டான்ஸ் ஆடினது மட்டும்தான். ஏன்னா மேனேஜர்ஸாக இருக்கலாம், இல்லை எல்லா லீடர்ஸாக இருக்கலாம், எல்லாருமே செம டான்ஸ் ஆடினாங்க. அது கூச்ச சுபாவம் இல்லாமல் ஃப்ரீயாக யாருமே பாரபட்சம் பார்க்காம டான்ஸ் ஆடினோம். ஏன் அப்படின்னா அது டான்ஸுங்கிறது எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். டான்ஸ் ஆடுறதுக்காக சொல்கிறேன், நான் ஆடினதே கிடையாது. ஆனால் அங்கே போயிட்டு செம டான்ஸ் ஆடினோம் எல்லாருமே. அந்த ஒரு 20 minutes டான்ஸு பசங்களாம் ஆடலான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட் மறக்கவே முடியாது. ஏன்னா சையி சார் கூடையாக இருக்கலாம், இல்லை சரசார் கூடையாக இருக்கலாம், இல்லை சிவா சாராக இருக்கலாம், இல்லை பாலா சாராக இருக்கலாம், மாரிம் சாராக இருக்கலாம், எல்லோரு கூடயும் டான்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அந்த போட்டு எண்டிங் ஆணுச்சு. போட்டு எண்டிங்க்கு அப்புறம் ரூம்க்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம். நம்ம இங்கே வாங்குகிற திங்ஸை விட அங்கே வாங்குகிற திங்ஸும் நிறைய திங்ஸ் இருந்துச்சு. அங்கேவே கம்மியான பட்ஜெட்லேயும் கிடைக்குது ஒரு சில திங்ஸ் தான், அதிகமான பட்ஜெட்லேயும் கிடைக்குது. இங்கே விட டபுள் மடங்கு அமௌண்ட் கூட ஒரு சில திங்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கே பெரும் பாடாக இருந்துச்சு ஒரு சில பேருக்கு. ஆனால் திங்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு வேறு பப்பு போயிருந்தோம். நான், திவார் சார், பூபாய் சார், மணி சார்லாம் பப்பு போயிருந்தோம் நைட்டு. அங்கே செம என்டர்டெயின்மெண்ட், புது அனுபவம் அங்கே தான் கிடச்சிச்சு. ஒரு சில இடத்துக்கு போகலாம், ஒரு சில இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு எட்டி பார்த்துக்கலாம் ஓடி வந்துருந்தோம். வித்தியாசமான அனுபவம் அங்கே தான் கிடச்சிச்சு, பப்பில் மட்டும்தான். நிறையவே பர்ச்சேஸ் பண்ணாங்க. என்ன பர்ச்சேஸ் அதிகமாக நடந்துச்சு அப்படின்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணுற சரக்கு பர்ச்சேஸ் தான் அதிகமாக நடந்துச்சு. நானும் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ வேறு எடுத்து வச்சுக்கிட்டேன். அது நிறைய பேர் பார்த்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு வேறு நீலாம் அந்த மாதிரி சரக்குலாம் வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்டிருந்தாங்க. நான் வாங்கல, சும்மா ஃபோட்டோ மட்டும் தான் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா அந்த பிளேஸில் எவ்வளோ ட்ரிங்க்ஸ் வேணால் வாங்கிக்கலாம், எவ்வளோ ட்ரிங்க்ஸ் வேணால் குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வேறு காமிச்சாங்க. அந்த இடத்துல எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணாங்க, ட்ரிங்க்ஸ் மட்டும் கணக்கே இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஒரு ஒரு ஆளும் ஒரு 2000-3000 பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆனால் எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கலை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ அவங்களோட சொந்தக்காரங்களுக்கோ கொடுக்கறதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க நிறைய பேர். அதுக்கப்புறமா ஒரு ஒரு இடத்துக்கும் ட்ராவல் பண்ணதாக இருக்கலாம். ஃபோட்டோ அதிகமாக இருந்துச்சு என்கிட்ட. என்ன ஃபோட்டோ அப்படின்னா, ஒரு ஒரு பிளேஸை கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டு ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு இருந்தோம். கோவா மறக்க முடியாத ஒரு பிளேஸ். ஏன் அப்படின்னா, பிளான் போட்டது எல்லாமே நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஏன்னா அங்கே டைம் தேவை. ஒரு வாரமோ இல்லை 10 நாள் இருந்தால் மட்டும்தான் ஃபுல் என்ஜாய் பண்ண முடியும். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே குறிப்பிட்ட பிளேஸ் மட்டும்தான் போக முடியும். ஆனால் அந்த பட்ஜெட்டில் எல்லா பிளேஸையும் சுற்றி காமிச்சாங்க நிறைய இடத்த. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஒரு ஒரு பிளேஸ்லேயும் எல்லா லீடர்ஸ் கூட அதிகமான ஃபோட்டோஸ் எல்லாருமே எடுத்திருந்தோம். அந்த ஃபோட்டோ யாருக்குமே மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபோட்டோ மட்டும்தான் அந்த கோவா போனதுக்கான ஒரு பெரிய நினைவாக இருக்கும். ஏன்னா ஃபோட்டோ எல்லாருமே எடுத்தாங்க, நிறையா ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதா இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் கில்மாவெல்லாம் எடுத்திருந்தாங்க. அது தாண்டி ஒரு விஷயம் அப்படின்னா, நாங்கள் என்ஜாய் பண்ண பிளேஸே பீச் மட்டும்தான். பீச்சில் போயிட்டு பசங்களாம் சேர்ந்து நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணோம். அது மேனேஜருக்குலாம் தெரியுமான்னு தெரியல. அதையும் என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றிக்கிட்டு ஒரு ஒரு பிளேஸையும் செம என்ஜாய் பண்ணோம். அங்கே பேச்சுலராக போனால் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 50,000 ரூபா இல்லை 1 லட்ச ரூபா தேவைப்படும். ஒரு வாரம் 10 நாள் இருக்கிறோம் அப்படின்னாலே. ஏன்னா அவ்வளோ பிளேஸ் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கும் சரி, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரி.
ஆனால் அவ்வளோ மணி இல்லாமல் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நம்மளை அழைச்சிட்டு போன சரஸாருக்கு தான் பெரிய விஷஸ் பண்ணணும். எல்லாருமே நம்மளுக்கு பிடிச்ச பிளேஸை ஈஸியாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தாய்லாந்து வேறு போகலான்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கான அச்சீவ்மெண்ட் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு சொல்லணுன்னா, துரசார் வீட்டுக்கு போயிருந்தோம். எனக்கு கம்பெனியில் ஜாயின் பண்ண புதுசுலேருந்தே துரசார் வீட்டை போய் பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா 10 கோடி ரூபா மதிப்பில் உள்ள வீட்டை நான் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. துரசார் வீட்டை போய் பார்க்கும்போது, வெளியில் போய் பார்க்கும்போதே எனக்கு மைண்டில் ஃபுல்லாக கோவா எல்லாம் மறந்துருச்சு. துரசார வீடு மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சு, அவ்வளோ பெரிய வீடு என்ட்ரன்ஸ் மட்டுமே. அப்படி அதில் நின்று ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். வெளியில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் துரசார் வீட்டுக்குள்ளே போனோம். ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம், ஒரு பிளேஸ் விடாமல் சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் துரசார் நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சர்ப்ரைஸாக நம்ம எம்டி சார் வேறு கால் பண்ணாங்க. மறக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் எல்லாமே துரசார் வீட்டில் வச்சு நடந்துச்சு அந்த ட்ரைனிங்லேயும். ப்ளஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புனது தான். இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நாள் கேப்பை யாருமே லைஃப்பில் மறக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தது தான் நம்ம ஸ்மான் குரூப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி எனக்கும் நிறைய அனுபவம் கிடச்சிச்சு. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணதெல்லாம் அதிகமான ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம் பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம சொல்கிறது தாண்டி நம்ம ஃபோட்டோ தான் அந்த இடத்துல காமிக்கிறதுக்கு அத்தாட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோஸை யாருமே டெலீட் பண்ணாமல் வச்சுருங்க. அது இப்போ இல்லைனாலும் இன்னொரு நாள் நம்ம ஃப்யூச்சர் ஒரு பெரிய லெவல் போகும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் வரும். திருப்பி அதே பிளேஸ்க்கு போகணுங்கிறத நாங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கோம் பசங்களாம் சேர்ந்து. கோவா கண்டிப்பாக மறுபடியும் போவோம். தாய்லாந்து டூர் அச்சீவ்மெண்ட் பண்ணி கண்டிப்பாக போகவும் செய்வோம் சார். தேங்க்யூ.